بسم الله الرحمن الرحيم. باب المراقبة. مراقبة بمعنى. قال الله تعالى: الله سبحانه وتعالى قرآن وكان الله على كل شيء رقيبا. திட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வஸ்துக்களின் மீதும் சூழ்ந்திருக்கக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுபவர்கள் அறிவிக்கிறார்கள், قال جاء جبريل الى النبي صلى الله عليه وسلم في سوره الرجم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தை கொண்டு வந்தார்கள். ஃபகால், அப்பொழுது கேட்டார்கள், யா முஹம்மது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன் துக்மின பில்லாஹி வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வ அல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி ஹுலுவ்வஹு வ முர்ரஹு. நீங்கள் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வது, மேலும் மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, அல்லாஹுவினுடைய கிதாபை கொண்டு ஈமான் கொள்வது, புத்தகங்கள் குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்வது, மேலும் அல்லாஹுவினுடைய இறைத்தூதர்களை கொண்டு ஈமான் கொள்வது, நடவும் திவ்யனும் அவனது விதியின் அடிப்படையில் நடக்கிறது என்பதை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்வது, மேலும் அதனுடைய இனிப்பும் அதனுடைய கசப்பும், வாழ்வின் இனிப்பும் கசப்பும் அல்லாஹுவினுடைய விதியின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். இஸ்லாம் என்பது நீங்கள் தொழுவது, ஜகாத்தை நிறைவேற்றுவது, ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது, வைத்துள்ளாமை ஹஜ் செய்வது. قال صدقت, நீங்கள் உண்மை சொன்னீர்கள் என்று மேலும் மீண்டும் கூறினார். قال فأخبرني من إحصان, إحصان என்றால் என்ன என்று கேட்டார். قال رسول الله صلى الله عليه وسلم பாருங்க, إحصان மூணாவது இடத்துல இருக்கு. إحصان البخاري முதல் ஹதீஸ், ஹஜரத் பாபுல் ஈமான்ல முதலாவது ஹதீஸா அந்த ஹதீஸ் கொண்டு வர்றாங்க புகாரி ஷரீஃப்ல. ரொம்ப முக்கியமான ஹதீஸ். இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் முழு இஸ்லாமிய சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் தான் முக்கியமான ஹதீஸாகவும் கருதப்படுது. இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை மட்டும் ரொம்ப விரிவாக முக்கியமான ஒரு பாடம். இஹ்சான் நம்ம ஈமானை தெரிஞ்சுக்கிட்டோம், இஸ்லாமை தெரிஞ்சுக்கிட்டோம், இஹ்சானின் பக்கமாக மனிதர்கள் என்ன செய்யறதுல போறது அல்லாஹ் அடைவதின் பக்கமாக சொல்றாங்க பாருங்க. இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன, நீங்கள் அல்லாஹை பார்ப்பது போன்று நீங்கள் வணங்கும், அல்லாஹ் நீங்க பார்க்கிற மாதிரி வணங்கணும், அந்த அளவுக்குடைய வணக்கம் என தெளிவாக இருக்கணும். அவ்வாறு நீங்கள் அல்லாஹை பார்க்கவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று நினைத்தாவது வணங்குவது. முதலாவது அந்தஸ்தும் இருக்கு, அல்லாஹை பார்க்கும்படி வணங்குதல் என்ற ஒரு அந்தஸ்து உண்டு இஸ்லாத்துல. ஹசரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, ஹசரத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, இவர்கள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல வாழும் காலத்துல நூறு தடவைக்கும் மேலாக நூறு தடவை அவர்கள் கனவில் அல்லாஹுவை தரிசித்துள்ளார்கள் என்பது கிதாப் எழுதப்பட்டது. அல்லாஹுவை பார்ப்பது போன்று நீங்கள் வணங்குவது, அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் வணங்குவது. இது இஹ்சான், அந்த தரிகா தரிகத்தினுடைய ஒரு வழி. இது அந்த வழியில போகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தருவான், தன்னுடைய சந்திப்பை அல்லாஹ் அவர்களுக்கு நிகழ்த்துகிறான். அவர் உங்களுக்கு இந்த விஷயங்களை கற்றுத் தருவதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சரதாலேசனம் சொல்லுவாங்க. சரதாலேசனம் சதத்தன்னு சொல்லக்கூடிய அந்த தகுதி யாருக்கு இல்லை, ஜுலை இஸ்லாமுக்கு இல்லை. ஆனா சரதா வலையின் சில சப்தன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, யார் சொல்லதான், நீங்கள் இவர்களுக்கு உண்மையை சொல்லி காட்டி விட்டீர்கள்.
அப்படின்னு தான் அர்த்தம். ஜலீல் அஹமதுல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மன் லம் யஹ்கும் பைனஹு வ பைனல்லாஹி தஆலா தக்வா வல் முராகபா லம் யஸில் இலல் கஷ்ஃபி வல் முஷாஹதா. அதுவாக தீனுடைய ஒரு பங்கு இருக்கு, அது நம்ம தெரிஞ்ச ஒரு மனிதன் பேர் கஷ்ஃபுன்னு சொல்லுவாங்க. கஷ்ஃபுனா என்னன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய அகக்கம் திறப்பது. இது சாதாரண மனிதர்களாக நம்ம ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட அதுக்கான ஒரு சில முயற்சிகள் செய்யாம இந்த அகக்கம் என்ன செய்யாது, திறக்காது. நம்முடைய மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ்வுக்கும் என்னங்கிறது நம்ம ஒதுழுகிறோம். நம்ம தொழுகை கபூலா இல்லையா, நம்ம தொழுகையின் போது எவ்வளவு ரஹமத்துகள் நம் மீது இறங்கி கொண்டிருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்ததுங்கிறது கஷ்மீர் இருந்திருக்கு. அசாத் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அழைத்து கஷ்மீர் இருந்துச்சு. அவன் எல்லாருக்கும் அந்த வேணான துவா செஞ்சான். காரணம் என்னன்னா அதில் சொன்னாங்க, நான் முழு செய்யும் பொழுது பார்க்கிறேன், மனிதர்கள் முழு செய்யும் பொழுது அவர்களுடைய கரங்களினுடைய மூளையிலிருந்து அவர்களுடைய முகங்களினுடைய மூளையிலிருந்து தண்ணீர் வடிக்கும் போது அதில் அவர்கள் பாவத்தில் செல்லுவதை நான் பார்க்கிறேன். என்னென்ன பாவங்கள் எனக்கு தெரியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, யாரா இந்த முஷாஹதா அதை எடுத்துன்னு சொல்லி துவா செஞ்சாமா. அகக்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகோமின் ஃபராசத்தில் முஃமின், நீங்கள் முஃமினுடைய அகக்கனில் இருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நைனா உயர்ந்திரும் இந்நோரில்லாம். ஏனென்றால் அவர் உங்களை அல்லாஹுடைய பார்வையை கொண்டு பார்க்கிறார், அல்லாஹுடைய நூலை கொண்டு பார்க்கிறார். உள்ளங்களை ஊடுருவக்கூடியது அல்லாஹுடைய நூலை கொண்டு அவர் பார்க்கும் போது அது உள்ளங்கள் என்ன செய்யும், ஊடுருவில போகும். சிறந்து வசாலி ரஹமத்துல்லாஹிகளை அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மிக அபூர்வமான சம்பவம் அது. ஹசரத் மிகப்பெரிய அல்லாஹினுடைய இறைநசராகவும் இருந்தாங்க, மிகப்பெரிய ஆலிமாக இருந்தாங்க, கஷ்டம் ஆலி. அதுக்கப்புறம் அல்லாஹுடைய இறைநசராகவும் தொடர்பு வைப்பாங்க. ஊர்ல உள்ள எல்லா மக்களும் துறவிக்கு வருவாங்க, அவங்களுடைய சகோதரர் துறவிக்கு வருவதில்லை. அப்ப அவங்க தாயாக்கிட்ட போய் சொன்னாங்க, அம்மா எல்லாரும் வர்றாங்க, அண்ணன் வர்றதில்லை, அண்ணனை துறவிக்கு வர சொல்லுங்க. எல்லாரும் கேட்கறாங்க, என்ன வந்து பாதிலே தொழுகையை முடிச்சுட்டு போனான். உங்களுக்கு ரொம்ப கோபமாயிருச்சு, கஷ்டமாயிருச்சு, நேரம் அம்மாட போயிருந்தான். அம்மா என்ன இப்படி பண்ணிட்டாரு, வராம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, இப்படி ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. இப்ப அவங்க தாயார் கூப்பிட்டு கேட்டாங்களா, என்னப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்களா, அம்மா ரெண்டாவது ரகத்துல இவர் எதிர்த்து நிக்கும் பொழுது அதற்கு புகாரத்துல மார்க்கமா மேலே ஒரு சட்டங்களை வகுக்கக்கூடியவங்க. அப்ப எந்திரிச்சு நிக்கும் போது இவரு ஹைதருடைய சட்டத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. இவர் துறையில என்ன யோசிச்சாரு, கிராத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, இவருடைய சிந்தனைக்குள்ள என்ன ஓடுது, ஹைதருடைய சிந்தனை, பெண்களுடைய ஹைதருடைய மாத மாதவிடாயினுடைய சட்டம் என்ன அப்படிங்கிற சிந்தனை உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் அவங்க துருகும் பொழுது அந்த சிந்தனை இவர் வந்துச்சு, இதெல்லாம் நிக்க முடியல எதிர்த்து சொல்லிட்டேன்னா. அப்ப யார இதுல நம்ம கவசியவா, அவங்களுடைய அண்ணனை மனிதர்களாக படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களாலும் நம்மளால அல்லாஹ்வாக முடியாது, நம்மளால நபியாக முடியாது, நம்மளால சஹாபியாக முடியாது, நம்மளால தாபியாக முடியாது, நம்மளால அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக நிச்சயமாக ஆக முடியும். வாழக்கூடிய காலத்திற்குள்ள அதற்குண்டான முயற்சியை நிச்சயமாக நம்ம எடுத்து கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லா யார் மனிதர்களுடைய நேசர்களாக நம்ம என்ன செய்வோம், மனிதன் இன்று செய்வான், நாளை வந்து சேர்ந்து செய்வான், உறப்பான், பிடித்திருந்தால் மனிதன் செய்வான். 50 வருடத்தினுடைய மொத்த யஹ்சான் இருந்திருப்பான், 50 வருஷம் அவருக்காக வேண்டி அவர் செய்திருப்பார். ஒரே ஒரு வார்த்தை அவர் முன்னாள் சொல்லிடுவான், அவர் சொல்லிடுவார். என்ன அதுக்கு அவர் செஞ்சாருன்னா அதுக்காக அப்படி சொல்லிடுவாரா, எனக்கும் ஒரு தன்மானம் இல்லையா, மனசு என்ன செஞ்சிடலாம், மொத்தத்தையும் பார்த்துருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படின்னு 50 வருடம் தொடர்ந்து பாவம் செஞ்சிருக்கிறான் மனுஷன், ஒரே உதரமா கையை அந்த அல்லாஹ் மகஃபிரத்தி, அல்லாஹ் அந்த மன்னிச்சு அல்லாஹ் மகஃபிரத்தி பண்ணிக்கிறான். இது ரபுல் ஆலமீன், அது ரபுல் ஆலமீன். அல்லாஹ் அடையறதுக்கு முயற்சி செய்யும், அப்படி முயற்சி செய்யணும்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வை அழகான வாழ்வாக அல்லாஹாக்க தகுதி பெற்றவன். அதனாலே இன்று ஜும்மாவினுடைய இந்த நாளிலே தாங்கள் காலையில் சென்று நகத்தை விடுங்கள், உங்களுடைய
தேவையில்லாத முடிகளை அகற்றுங்கள், குளியுங்கள், நல்ல ஆடைகளை உங்களுக்காக வந்து தயார் செய்து வையுங்கள், குடும்பத்தாரர்களுக்கு உறுதுணையாக இருங்கள். இந்த ஜுமாவினுடைய நாளில் அதிகமாக இபாதத்திற்காக வந்து முன்பாகவே பள்ளிக்கு வரக்கூடிய முயற்சியை மேற்கொள்ளுங்கள். ஜுமாவிற்கு பிறகு நம்முடைய வியாபார ரீதியான சகல முயற்சிகளையும் தாங்கள் மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுடைய வியாபாரத்தை பறக்கச் செய்வானாக. இந்த ஜுமாவை நல்ல முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தல் புரிவானாக. அப்போதும் இக்கலிமாத்தில்லாஹி அத்தாம் மாதி குல்லிஹா மின் ஷர்ரிமா ஹலக் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் في الأرض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء فهو السميع العليم اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك.